हेलो फ्रेंड्स, वेलकम टू क्लासिक समेयल। इनकी नाम और सूपरान इंडो चाइनीज रेसिपी पाकपर पाती वेज फ्राइड राइस इतना ना वो सीरक सबा अरसि यूस पड़पे अदमारी सोया सासो विनीगरो सेकाम से काम के पोरे पोदुवा फ्राइड राइस बासमती अरसि यूस पड़वा बट सीरक सबा अरसिजीन अद उद्री उद्रिया स्टिकीनस रोम ना वो पाती मोदी और पेन ती अम उप अोड़ टीस्पून आड पड़ी ना कुछ तनिया ती ना बबल्स वो रोलिंग बॉयलिंग वरुम इं स्टेज ना वो रे कीरक सबा अरसिया वाश् पड़े ऊरल वाम अब आड पड़पे इधर निम्स ना कुछ वंद वरुम अरस ना वंदमा कुलकूड़ा ना वंदमा त्रेन पड़ी आरे वे एमारी उद्री उद्रिया अरसी इपेटो इतना वो उल उ मिगू ना मिक्स पड़ी वजचर अट्ठे परीचे उलची एड पड़ी अब टेस्ट रोम ना सापोद वायल अट ना क्रिस्पिया फ्लेवरफुला उमारी आड पाको इला अब अर्शन स्किपनिकल इला ना परीचद तनिया वजचक அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வைடான பானல கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுல நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்யிறதுக்கு கம்ப்ளீட்டா ஹை ஃப்ளேம்லயே தான் நம்ம குக்க பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெளியில வந்து கிறிஸ்பியாவும் ஹாஃப் குக்கடாவும் இருக்கும் இப்போ இதல பாத்தீங்கன்னா நறுக்கின முட்டைக்கோஸ் நறுக்கின பீன்ஸ் கேரட் அதேமாதிரி நம்ம பொரிச்ச உருளைக்கிழங்கு வேக வச்ச சோளம் இதெல்லாம் ஆட் பண்ண போறேன் இதல வந்து பொரிச்ச உருளைக்கிழங்கு கடைசியா தான் ஆட் பண்ணுவேன் மத்த எல்லா காய்கறியையும் நீங்க முதல்லயே ஆட் பண்ணிரலாம் சோ எல்லாதையும் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நல்லா 4 நிமிஷம் வதக்கிக்கோங்க காய்கறி எல்லாம் குட்டி குட்டியா வெட்டிக்கோங்க அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ரொம்ப பெருசு பெருசா இருந்தா நல்லா இருக்காது நான் காமிச்ச மாதிரி சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க இப்போ இத எல்லாத்தையும் நல்லா வதக்கனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மையை கொடுக்கும் ஒருவேளை டொமேட்டோ சாஸ் இல்ல அப்படினா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் சோ இப்போ இத நல்லா வதக்கியாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் நறுக்கின பன்னீர் ஆட் பண்ண போறேன் பன்னீர் முதல்லயே ஆட் பண்ணனும் அப்படினா நம்ம வதக்கும் போது உடைஞ்சிரும் அதனால கடைசியா ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லா காய்கறியும் ஓரளவு வெந்திருச்சு ஹாஃப் குக்க ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில நாம பொரிச்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிரலாம் நீங்க உருளைக்கிழங்கு முதல்லயே ஆட் பண்ணீங்க அப்படினா ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் போயிடும் அதனால கடைசியா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதுல நாம ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த வேக வச்ச சீரக சம்பா அரிசி ஆட் பண்ண போறேன் அரிசி பாருங்க கொட்டும்போது நல்லா உதிரி உதிரியா கொட்டுது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதையும் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரி mix பண்ணி ஓடணும் அழுத்தி போட்டு கிளறினீங்க அப்படினா அரிசி உடைஞ்சு அவ்வளோவா நல்லா இருக்காது பாக்க சோ இந்த மாதிரி உதிரி உதிரி லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க mix பண்ணி விட்டுட்டு இதுல இன்னும் கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ண போறேன் அதோட நான் வீட்ல ஹார்வெஸ்ட் பண்ண ஸ்பிரிங் ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஸ்பிரிங் ஆனியன்ஸ் கிடைக்கல அப்படினா நீங்க கொத்தமல்லியோட தண்டு இருக்கு பாத்தீங்களா அத மட்டும் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணவேனா அப்படி ஆட் பண்ணீங்க அப்படினா டேஸ்ட் வந்து மாறிடும் டோட்டலாவே सो इो रेडिया पर्फेक्टान कामेन पाती वजिटेबल मंचूरियन अदकान रेसिपी वो ना आलरे चेनल पटर लिंक की डिस्क्रिप्शन को चेक पड़ी पांग कंपा वेज फ्राइड राइस रेसिपी उ वीटे ट्रे पड़ी पाटेटे एप्डी कमेंट पड़ूंग मरकाम नम्बर चेनल्क सब्सक्राइब पड़िड़ें।